கிறிஸ்தவ மிஷினரிகள் நமக்கு எதுவும் செய்தது கிடையாது என ஆர்எஸ்எஸ் தலைவர் வரலாற்றை திரித்து பேசியிருப்பது மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி வருகிறது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பல பொதுக்கூட்டங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு இந்துத்துவா சித்தாந்தத்தின் சிறப்பம்சங்களை விரிவாக பேசி வருகிறார். ஆரம்ப காலங்களில் குருகுல கல்வி முறையில் உயர் ஜாதியினர் மட்டுமே படிக்க முடியும். ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு அனைத்து தரப்பு மக்களும் பரவலாக கல்வி கற்றனர். வரலாற்று ஆசிரியர்கள் இதை தொடர்ந்து சொல்லி வரும் பொழுது இதற்கு எதிராக மோகன் பகவத் பேசியிருந்தது அடுத்த விமர்சனத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசும்பொழுது, ஒரு ஆரோக்கியமான வளமான சமூகம் உருவாக மக்கள் சேவை மிகவும் முக்கியம். ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவினரை மேலே கொண்டு வருவதாக அந்த சேவை இருக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் சில புத்திசாலிகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்டால் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் அதிக சேவையை செய்ததாக சொல்லுவார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. பண்டைய குருமார்கள் கிறிஸ்தவ மிஷினரிகளை விட அதிக மக்கள் சேவையை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய தென் மாநிலங்களில் கிறிஸ்தவ மிஷினரிகள் வழங்கும் சேவையை விட இந்து ஆன்மீக குருக்களால் வழங்கும் சேவை அதிகம் என்று பேசியுள்ளார். இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷினரிகளின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என அனைத்து இந்தியர்களும் அறிந்த ஒன்று. அப்படி இருக்கையில் எதற்கு இந்த தேவையில்லா பிரச்சாரம்? ஒருவேளை 2024 எம்பி தேர்தலுக்கான வியூகமா இது என சோசியல் மீடியாவில் இப்பொழுது இதுவும் விவாதத்தை கிளப்பி கொண்டிருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் கிறிஸ்தவ தகவல்கள் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.